வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் வந்து பார்த்துட்டு பார்த்துட்டுருக்கோம் அந்த வகையில் அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப்பை பற்றி தான் இந்த வேடிலாம் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் வந்து எயித்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே வந்து போதுமானது நீங்கள் வந்து எயித்து டென்த்து டுவெல்த்து ஏனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து மினிமம் நீங்கள் வந்து எயித்து முடிச்சிருக்கணும் இதற்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்த வரைக்கும் வந்து இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான லாஸ்ட் டேட் வந்து முப்பது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது எங்கேருந்து வந்து கொடுத்துருக்காங்க ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து வந்துருக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அண்ணாசாலை டிஎம்எஸ் வளாகம் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 சிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காலியாக உள்ள அலுவலக உதவியாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன அப்படின்னும் இதற்கான டேட் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து பதவியின் பெயர் வந்து அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து சொல்லியிருக்காங்க இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பதினாயிரத்தி எழுநூறுவாலருந்து ப ஐம்பதாயிரூவா வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க தென் இதற்கு பார்த்தீங்கன்னா ஏஜை பொறுத்த வரைக்கும் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று பதினெட்டு அதை வகையை வந்து பூர்த்தி அடைந்தவராக வந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குக்கான கல்வித் தகுதியை பொறுத்த வரைக்கும் எட்டாம் வகுப்பு வந்து நீங்கள் தேர்ச்சி முதல் இளநிலை பட்டம் வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் எயித்து டென்த்து டுவெல்த்து எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் தென் இதற்கான இடஒதுக்கீடு பற்றி விவரங்களை வந்து பிசி எம்பிசி ஓசி அடுத்து பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து முஸ்லீம் அடுத்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இது மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சம் வயது வரும்போதுன்னு சொல்லியிருக்காங்க பிசியில் பார்த்திங்க அப்படின்னா முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி டூ இயர்ஸ் வரைக்கும் வந்து அப்ளை பண்ணலாம் எஸ்சி தேர்ட்டி ஃபைவ் எம்பிசி அண்ட் டிசி பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி டூ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆதரவற்ற விதவிகளாக இருந்தாங்கன்னா முப்பத்தி ஐந்து வயது வரைக்கும் வந்து அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னும் முன்னாள் இராணுவத்தினர் மேற்கு குறிப்பிட்டுள்ள வகுப்பு வகுப்பினரில் இருந்து இருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபிஃப்டி த்ரீ இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எயித்துக்கு பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாவே வந்து போதுமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான சாதி சான்றிதழ் வருவாய்த்துறையினரால் வழங்கப்பட்ட சான்றிதழ் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆணையர் பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை என் இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது அண்ணாசாலை டிஎம்எஸ் வளாகம் சென்னை சிக்ஸ் ஜீரோ 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 சிக்ஸ் ஸோ விண்ணப்பங்கள் வந்து வந்து சேர வேண்டிய கடைசி நாள் முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அதாவது நான் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தக்கூடிய அதாவது ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ விண்ணப்ப படிவம் வந்து இருக்கும் ஸோ இதை வந்து ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுலேயே வந்து நீங்கள் என்னென்ன அட்டாச் பண்ணணுங்கிறதும் இருக்கும் ஸோ அது நீங்கள் அதை வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் சரிங்களா அது வந்து முப்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்குள்ளே வந்து அங்க போற மாதிரி இருக்கணும் நீங்க வந்து விண்ணப்பப்படி தமிழ் அல்லது ஆங்கிலம் எது எதிர்வன நீங்க எடுத்துக்கலாம் எடுத்தோம் அப்படின்னாலும் பாருங்க ஸோ இப்படி இருக்கும் சரிங்களா உங்களோட நேமு ஃபாதர் நேமு டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு ரிலீஜியன் என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் என்ன பர்மனண்ட் அட்ரஸ் என்ன இப்போ இருக்கக்கூடிய அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க தென் அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நீங்கள் வந்து இதில் வந்து கீழே ஒரு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்க இதெல்லாம் வந்து ஒரிஜினலாக வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து ரைட் சைடில் டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபில் பண்ணி இதே வந்து நம்ம தமிழில் எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயும் வந்து சேம் அதையே தான் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா உங்களுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமானதாக டென்த்து கால்துறையில் வழக்கு ஏதும் நிலுவையில் இருந்தால் அதன் விவரம் என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இணைத்து அனுப்பப்படும் சான்றிதழ்களும் விவரங்கள் நீங்கள் இது கூட வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும் ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இதை கூட பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைடில் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாம் வந்து வச்சு அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க சரிங்களா மேலே முதலே சொன்னாலே அந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிடுங்க ஸோ இதில் என்னென்ன வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து இதில் சொல்லலை நீங்கள் வந்து என்னென்ன வைக்கணும்னா ஷீட் வைங்க டிசி ஜெராக்ஸ் வைங்க அடுத்து நீங்கள் டுவெல்த் என் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மார்க் ஷீட் வந்து வச்சுருங்க டிசி வச்சுக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிசிட்டு வந்து ஒரிஜினலாம் எதுவுமே வந்து வச்சிடாதீங்க எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வைங்க சரிங்களா சோ இதெல்லாம் வச்சுட்டு அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இது மாதிரி ஏதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸ் ஒரிஜினல் அதாவது இதனுடைய ஜெராக்ஸ் காப்பீஸும் வந்து வச்சிருங்க எதுவுமே ஒரிஜினல் வேண்டாம் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சுக்கோங்க ரைட் சைடில் மேலே பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஓட்டிங்க சரிங்களா இதெல்லாம் வச்சுட்டு இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கங்க சரிங்களா ஓகேங்களா பொருளியல் மற்றும் புள்ளி ஏழு துறை என் அண்ணா சாலை டிஎம்எஸ் வளாகம் சென்னை ஆறு லட்சத்தி ஆறு சிக்கனா ஸோ இந்த அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணிக்கோங்க இது மாதிரியான அப்டேட்டை நியூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராது இங்கே